தமிழ்நாடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய உர விநியோகம் ஆரம்பம். வவுனியாவை சேர்ந்த 6 பேர் தமிழகத்தில் தஞ்சம். சபாநாயகர் அறிவிப்பே இறுதியானது. ஜனாதிபதி செயலகம் அறிவிப்பு. அனைத்து அமைச்சர்களும் பதவி விலகல். ஜாழ் கிளிநொச்சி இடையே விசேட ரயில் சேவை இன்று ஆரம்பம். லிட்ரோ சமையல் எரிவாயு விலை அதிகரிப்பு. இனி விரிவான செய்திகள். இந்தியாவிலிருந்து நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட ஜூரியா உரத்தை விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிப்பதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 556 விவசாய மத்திய நிலையங்களுக்கு 800 லாரிகள் மூலம் உர விநியோகம் முன்னெடுக்கப்படுகின்றது. அதற்கு தேவையான டீசல் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் வழங்கப்பட்டுள்ளது. 44,000 மெட்ரிக் டோன் ஜூரியாவை ஏற்றிய கப்பல் நேற்று முன்தினம் நாட்டை வந்தடைந்தது. மேலும் 21,000 மெட்ரிக் டோன் ஜூரியாவை ஏற்றிய மற்றும் ஒரு கப்பல் அடுத்த வாரம் நாட்டை வந்தடையவுள்ளது. இலங்கையிலிருந்து தமிழகத்துக்கு அகதிகளாக செல்பவர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் நேற்றிரவு 8 மணியளவில் இலங்கை தலைமன்னாரிலிருந்து வவுனியா பறையான்குளத்தை சேர்ந்த பால சுகந்தன் வயது 41 மதிக்கத்தக்கவர், அவரது மனைவி அனுஜா வயது 35 மதிக்கத்தக்கவர், மகன்கள் பிரசன்னா வயது 10 மதிக்கத்தக்கவர், மேகலட்சன் 8 வயது மிக்கவர் மற்றும் வவுனியா நெலுங்குளத்தை சேர்ந்த லிங்கேஸ்வரன் வயது 38 மதிக்கத்தக்கவர், அவரது மனைவி பிரதாம்பிகை வயது 37 மதிக்கத்தக்கவர் ஆகிய 6 பேரும் தமிழகத்தின் ராமேஸ்வரம் சென்றடைந்துள்ளனர். படகுன்றில் ராமேஸ்வரம் சென்றடைந்த இவர்கள் படகுக்கு 400,000 ரூபாய் வழங்கியுள்ளனர். அந்த படகு தனுஷ்கோடி அருகேயுள்ள அரிச்சல்முனை முதலாம் மணல் தீடையில் இவர்கள் 6 பேரையும் இறக்கிவிட்டு சென்றுள்ளது. நள்ளிரவில் மணல் தீடையில் தவித்த அவர்களை அந்த வழியாக சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் அவதானித்துள்ளனர். இது தொடர்பில் இந்திய கடற்படைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனே விரைந்து சென்ற இந்திய கடற்படைக்கு சொந்தமான விரைவு படகு மூலம் அவர்கள் 6 பேரும் மீட்கப்பட்டு கடலோர பாதுகாப்பு படையிடம் ஒப்படைக்கப்பட்டனர். விசாரணைக்கு பிறகு மண்டபம் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட அவர்கள் அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவால் விடுக்கப்படும் அறிவிப்புகள் சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபிவர்த்தனவால் மட்டுமே வெளியிடப்படும் என்று ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய சபாநாயகரால் விடுக்கப்படும் அறிவிப்புகளை மட்டுமே ஜனாதிபதியின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக ஏற்குமாறு ஜனாதிபதி செயலகம் விசேட அறிக்கையொன்றினூடாக அறிவித்துள்ளது. முன்கூட்டியே ஜனாதிபதி பதவி விலகுவாரென பிரதமரின் ஊடகப் பிரிவு இன்று காலை அறிவித்திருந்தது. இந்த நிலையிலே ஜனாதிபதி தரப்பு இவ்வாறானதொரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அனைத்து அமைச்சர்களும் பதவி விலகுவதற்கு தீர்மானித்துள்ளனர். இந்த தகவலை நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ வெளியிட்டார். பிரதமர் தலைமையில் இன்று நடைபெற்ற அமைச்சர்கள் கூட்டத்திலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. சர்வக்கட்சி அரசு அமைவதற்கு வழிவிட்டே பதவி விலகவுள்ளனர். தம்மிக்க பெரேரா பந்துல உட்பட 5 அமைச்சர்கள் ஏற்கனவே பதவி விலகியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரச பணியாளர்கள் மற்றும் அறிவியல் நகர் ஜாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் பணியாளர்களுக்கு வசதியாக இச்சேவையை ரயில் திணைக்களம் மேற்கொண்டுள்ளது. இதன்படி ஜாழ் ராணியின் ரயில் சேவை 6 காலை மணிக்கு காங்கேசன்துறையிலிருந்து புறப்படும். ரயில் 6:40 ஜாழ் புகையிரத நிலையத்திலிருந்து 7 மணிக்கும் சாவகச்சேரியிலிருந்து 7:12 கொடிக்காமத்திலிருந்து புறப்பட்டு பழையை 7:30 கிளிநொச்சியை 7:56 அறிவியல் நகர் புகையிரத நிலையத்தை 8:05 வந்தடைந்தது. 8:11 முறிகண்டியை அடையும். காங்கேசன்துறைக்கும் ஜாழ்ப்பாணத்துக்கும் இடையில் மாவட்டபுரத்திலிருந்து 6:05 தெல்லிப்பளையிலிருந்து 6:09 மல்லாகத்திலிருந்து 6:14 சுன்னாகத்திலிருந்து 6:18 இனிவிலிருந்து 6:22 கோண்டாவிலிருந்து 6:27 கொக்குவிலிருந்து 6:31 புறப்பட்டு 6:35 ஜாழ்ப்பாணத்தை சென்றடையும். ஜாழ்ப்பாணத்துக்கும் கிளிநொச்சிக்கும் இடையே புங்கன்குளம் 6:44 நாவற்குழி 6:50 தெனங்கிளப்பு 6:54 சாவகச்சேரி 7 சங்கத்தானை 7:03 மீசாலை 7:07 கொடிக்காமம் 7:12 மிருசுவில் 7:14 எழுதுமட்டுமாள் 7:21 புறப்பட்டு பழையை 7:30 வந்தடையும். அங்கிருந்து ஆணையிரவு 7:42 பரந்தன் 7:50 வந்தடைந்து கிளிநொச்சிக்கு 7:56 வந்தடையும். இந்த மீண்டும் காலை 10 மணிக்கு கிளிநொச்சியிலிருந்து ஜாழ்ப்பாணம் நோக்கி புறப்படும்.
பழையிலிருந்து 10:31 கொடிக்காமத்திலிருந்து 10:48 சாவகச்சேரியிலிருந்து 11 புறப்பட்டு 11:20 ஜாழ்ப்பாணத்தை வந்தடையும். பிற்பகல் 2 மறுபடியும் காங்கேசன் துறையிலிருந்து புறப்படும் இந்த ரயில் ஜாழ்ப்பாணத்திலிருந்து 2:39 சாவகச்சேரியிலிருந்து 2:59 கொடிக்காமத்திலிருந்து 3:11 புறப்பட்டு பழையை 3:38 கிளிநொச்சியை 3:56 வந்தடைந்து முரிகண்டியை 4:10 வந்தடையும். மீண்டும் முரிகண்டியிலிருந்து 4:40 புறப்படும் இந்த புகையிரதம் அறிவியல் நகரை 4:46 வந்தடைந்து கிளிநொச்சியிலிருந்து 5 புறப்பட்டு பரந்தனிலிருந்து 5:06 ஆனையிரவிலிருந்து 5:14 பழையிலிருந்து 5:30 புறப்பட்டு 6:44 ஜாழ்ப்பாணம் வந்தடைந்து 7:20 காங்கேசன் துறையை சென்றடையும். ஜாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சிக்கு 1 கட்டணமாக 90 கட்டணமும், ஜாழ்ப்பாணத்திலிருந்து பழைக்கு 60 ஜாழ்ப்பாணத்திலிருந்து கொடிக்காமத்துக்கு 35 கட்டணம் அறிவிடப்படும். லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலை 50 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த விலை அதிகரிப்பு இன்று தொடக்கம் அமுலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 12.5 kg நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு 4,910 என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.tamilnadu.com என்ற இணையதளத்தோடு இணைந்திருங்கள்.